அனைவருக்கும் வணக்கம். நம்மோட இன்றைய சட்டத்தொடரில் தான செட்டில்மெண்ட்னா என்ன, அது வந்து யார் யாருக்கு எழுதி கொடுக்க முடியும், அதற்கான கட்டணம் எவ்வளவு, இது போன்ற முழு விவரங்களை பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அந்த பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகும். வாங்க டாபிக்குள்ளே போகலாம். இந்த தான செட்டில்மெண்ட் அப்படின்றது என்ன அப்படின் சொல்லி கேட்டிங்கன்னா, அதாவது ஒருவர் தன்னோடுக்கு தனக்கு சொந்தமான சொத்தையோ நிலத்தையோ அல்லது கட்டிடத்தையோ தன்னுடைய குடும்ப உறுப்பினர்களுக்கு, இரத்த சம்பந்தம் உள்ள குடும்ப உறுப்பினர்களுக்கு எழுதி கொடுப்பதற்கான முறைதான் தான செட்டில்மெண்ட் என்று சட்டம் வகுத்துள்ளது. இந்த சொத்து மாற்றத்தின் மூலம் தன் மீது அன்பு பண்பு பாசம் பரிவு காட்டும் தன்னுடைய குடும்ப உறுப்பினர்களுக்கு தனக்கு சொந்தமான, தன்னுடைய சுய சம்பாத்தியத்தின் மூலம் தனக்கு சொந்தமான சொத்தை, தன்னுடைய தனிப்பட்ட சொத்தை தன்னோட குடும்ப உறுப்பினர்களுக்குள் மட்டும் மாற்றிக்கொள்ளலாம் என்று சட்டம் சொல்லுது. இதற்கு அந்த சொத்தின் அரசு மதிப்பீட்டில் கவர்மெண்ட் கைட்லைன் வேல்யூன்னு சொல்லுவாங்க தெரியுங்களா, அதன் அடிப்படையில் 1% மட்டும் நீங்கள் வந்து கட்டணமாக செலுத்தலாம், பத்திரமாக வாங்கி எழுதி கொள்ளலாம் அப்படின்னு சொல்லுது. அது மட்டும் இல்லாமல் அதிகபட்சமாக 25,000 வரைக்கும் நீங்கள் பட்டணம், இப்போ 1 கோடி ரூபாய்க்கு மேலே சொத்து இருக்கு அதை எழுதி வைக்கிறாங்க. அப்போ 1 கோடி ரூபாய்க்கு மேலே இருக்கிற சொத்துக்கு நீங்கள் 1% கட்டுறீங்க, 10 கோடி ரூபாய்க்கு மேலே இருக்கிறதுக்கு 1% கட்டுறீங்கன்னா இப்போ அதிகமாக போகுமே, என்ன செய்யலான்னா அதுக்கும் வந்து அரசு நிர்ணயித்துள்ள கட்டணமானது 1% என்பது நீங்கள் செலுத்தலாம், அதிகபட்சமாக 25,000 வரைக்கும் நீங்கள் வந்து கட்டணமாக செலுத்தலாம் சொல்லி நிர்ணயிச்சிருக்காங்க. இப்போ ஒருவர் தான் உயிரோடு இருக்கும் காலத்திலேயே தனக்கு சொந்தமான, தனக்கு தனிப்பட்ட முறையில் தன்னுடைய தனிப்பட்ட சொத்தை செட்டில்மெண்ட் மூலமாக, தான செட்டில்மெண்ட் மூலமாக எழுதி வைக்கும் பொழுது அவர் குடும்ப உறுப்பினராக மட்டுமே இருக்க வேண்டும் என்று சட்டம் சொல்லுது. அப்போ குடும்ப உறுப்பினர் என்றால் யார் யார்? இந்த குடும்ப உறுப்பினர்கள் என்பவர்கள் தாய், தந்தை, கணவன், மனைவி, மகன், மகள், அண்ணன், தம்பி, தங்கை, பேரன், பேத்தி, இவர்கள்தான் குடும்ப உறுப்பினர்கள், இரத்த சம்பந்தமான குடும்ப உறுப்பினர்கள் என்று சட்டம் வகுத்துள்ளது. ஆகவே இவர்களை தவிர நீங்கள் வேறு யாருக்கேனும் தான செட்டில்மெண்ட் எழுதி கொடுக்க முடியாது. இவர்களுக்குள்ளாக நீங்கள் யாருக்கு வேணாலும் உங்களுடைய தனிப்பட்ட சொத்தை அல்லது உங்களுடைய சுய சம்பாதியத்தில் பெறப்பட்ட சொந்த சொத்தை வந்து நீங்கள் தாராளமாக தான செட்டில்மெண்ட்டாக எழுதி கொள்ளலாம் என்றும் சட்டம் சொல்லுது. சரி, இப்போது ஒருவருடைய பாரம்பரியமான ஆன்செஸ்டர் ப்ராப்பர்ட்டி, பரம்பரை சொத்தை வந்து தான செட்டில்மெண்ட்டாக எழுதி கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நிச்சயமாக பாரம்பரியமான பரம்பரை சொத்தை தான செட்டில்மெண்ட்டாக எழுதி வைக்க முடியாது. நம்ம முன்ன சொன்ன மாதிரி சுய சம்பாத்தியமான தனிப்பட்ட சொத்தை மட்டுமே ஒரு தான செட்டில்மெண்ட்டாக எழுதி வைக்க முடியும். அதே சமயம் வந்து நீங்கள் பரம்பரை சொத்தை எழுதி வைக்க முடியாது. சுய சம்பாத்தியத்த சொத்தை பொறுத்தவரையில், நீங்கள் தனிப்பட்ட சொத்தையோ சுய சம்பாத்தியத்த சொத்தை பொறுத்தவரையில் நீங்கள் தான செட்டில்மெண்ட் எழுதி வைக்கும்போது, அண்ணனுக்கு எழுதி வைக்கும்பொழுது தம்பியோ மகனோ மகளோ யாருமே வந்து அதில் உரிமை கொண்டாட முடியாது. அந்த சொத்து பத்திரத்தை ரத்து செய்யக்கோரி, தான செட்டில்மெண்ட்டை ரத்து செய்யக்கோரி வழக்கு தொடுக்க முடியாது. நீங்கள் மகனுக்கு எழுதி வைக்கும்போது 4 மகன்கள், 5 மகன்கள், மகள்கள் இருக்கிற சமயத்தில் இவர்கள் யாரேனும் ஒருவரோ அல்லது கூட்டாகவோ சேர்ந்து கூட வந்து நீங்கள் ஒருவருக்கு தான செட்டில்மெண்ட் எழுதி கொடுக்கும்போது மற்றவர்கள் உரிமை கொண்டாட முடியாது. ஏன்னா வந்து அது தனிப்பட்ட, நீங்கள் சுயமாக சம்பாதித்த சொத்து, ஆகவே அதில் யாரும் உரிமை கொண்டாட முடியாது. ஆனால் மேற் சொன்ன மாதிரி ஆன்செஸ்டர் ப்ராப்பர்ட்டி, பரம்பரை சொத்தை நீங்கள் வந்து தான செட்டில்மெண்ட்டாக எழுதி வைக்க முடியாது. அப்படி எழுதி வைத்தாலும் அது செல்லாது. அதையும் மீறி நீங்கள் தான செட்டில்மெண்ட் எழுதி வைக்கும்பொழுது மற்றவர்கள் குடும்ப உறுப்பினர்கள் அந்த சொத்தின் தான செட்டில்மெண்ட்டை வந்து ரத்து செய்யக்கோரி வழக்கு தொடரலாம் என்றும் சட்டமானது மிக தெளிவாக விளக்கியுள்ளது. சரி, இந்த தான செட்டில்மெண்ட்டை எழுதி பெறுபவர் ஏதேனும் பணம் கொடுக்க வேண்டுமா தான செட்டில்மெண்ட் எழுதி வைப்பவருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நிச்சயமாக தான செட்டில்மெண்ட்டை எழுதி பெறுபவர் எழுதி கொடுப்பவருக்கு எந்த விதமான பணமும் கொடுக்க தேவையில்லை என்றும் சட்டமானது விளக்கியுள்ளது. ஆகவே இங்கே தான செட்டில்மெண்ட்டை எழுதி பெறுபவர் எழுதி கொடுப்பவருக்கு எந்த விதமான தொகையும் அளிக்க தேவையில்லை. மேற்படி சொத்தை பொறுத்தவரையில் எந்த விதமான தொகையும் அளிக்க தேவையில்லை. சரி, இந்த தான செட்டில்மெண்ட்டை ரத்து செய்ய முடியுமா என்று நிறைய பேர் கேட்குறாங்க.
இந்த தான செட்டில்மெண்ட்டை பொறுத்தவரையில் ஒரு முறை எழுதி வைத்தால் எழுதி வைத்தது தான், அதை ரத்து செய்யவே முடியாது என்று சட்டம் மிக மிக தெளிவாக சொல்லியிருக்கு. நீங்கள் வந்து யாரோட தூண்டுதலின் அடிப்படையிலையோ இல்லை வந்து அவங்க ஆரம்பத்தில் நல்லா பார்த்துக்கிறாங்க போகிறாங்க வராங்க இந்த ஏதோடும் ஒரு காரணத்தின் அடிப்படையில் நீங்கள் ஒரு சொத்தை வந்து மற்றவருக்கு எழுதி வைத்து விட்டால் அதை பிறகு வந்து நீங்கள் என்னை வந்து ஏமாற்றி எழுதி வாங்கிட்டாங்க இல்லை எது சொல்லியும் வந்து அந்த தான செட்டில்மெண்ட்டை ரத்து செய்ய முடியாதுன்னு சொல்லி சட்டம் மிக மிக தெளிவாக சொல்லியிருக்காங்க. அதனால் ஒரு சொத்தை பொறுத்தவரையில் நீங்கள் தான செட்டில்மெண்ட் நீங்கள் சுயமாக சம்பாதித்து கஷ்டப்பட்டு சம்பாதித்த சொத்தை பிறருக்கு தான செட்டில்மெண்ட்டாக எழுதி கொடுக்கும்போது அது அண்ணனோ தம்பியோ மகனோ மகளோ மனைவியோ யாருக்கேனும் எழுதி கொடுக்கும்போது ஒரு முறைக்கு 100 முறை யோசித்து எழுதி கொடுங்க. 1 முறை நீங்கள் எழுதி கொடுத்துட்டிங்கன்னா திருப்பி அதில் வந்து எந்த விதமான உரிமையும் உங்களுக்கு கோர முடியாது. விற்பனை இப்போ ஒரு சொத்தை வந்து நீங்கள் விற்றதுக்கப்புறம் அந்த சொத்தில் எப்படிப்பட்ட உரிமை உங்களுக்கு கிடையாதோ அந்த சொத்தின் மீது நீங்கள் வந்து உரிமை கோர முடியாதோ அதே மாதிரி தான் இந்த தான செட்டில்மெண்ட்டை எழுதி கொடுத்ததுக்கு பிறகும் உங்களால் எந்த விதமான உரிமையும் கோர முடியாது. ஆகவே இந்த சொத்தை பொறுத்த வரையில் தான செட்டில்மெண்ட் எழுதி கொடுக்கும்பொழுது மிக தெளிவாக யோசித்து பிறகு எழுதி கொடுங்க. முதல்ல எழுதி கொடுத்து விட்டு ஏதேனும் ஒரு காரணத்துக்கு எழுதி கொடுத்து விட்டு பின்னாளில் வருத்தப்படக்கூடாது என்ற ஒரே காரணத்துக்காக நான் இந்த பதிவை வெளியிடுறேன். ஆகவே மிக மிக தெளிவாக இருங்க. நன்றி, வணக்கம்.